உன் கெட்ட செய்தி நல்ல செய்தியாய் மாறும். Your bad news will turn into good news. தேவபிள்ளைகளே, நிறைய நேரத்தில் be very careful. When you get any bad news or worst news in your life, make sure அந்த நேரத்தில் you don't make the wrong decisions. உங்க வாழ்க்கையில் தீமையை செய்கிற அநேக மனுஷர்கள் இருக்கலாம். God is using those bad people to move you to the right place, right position, right location, right area, right level, right time. Are you going through a bad circumstance? Are you having bad people in your life? Did you take a bad decision? Did you receive some bad news? The good news is, இந்த கெட்ட செய்தியை ஆண்டவர் நல்ல செய்தியா மாத்துவார். கெட்ட மனுஷர்களை கொண்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கெட்ட சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலை மாறும். நீ என்ன கெட்ட முடிவு எடுத்திருந்தாலும் ஆண்டவர் நல்ல முடிவை மாத்துவார். இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு ஆண்டவர் என கொடுக்கும் போதே, உன் கெட்ட செய்தி நல்ல செய்தியாய் மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? Your bad news will turn into good news. Christmas nale, when we talk about Christmas, people talk about good news. But you know what? Jesus came into this world to turn all our bad news to good news. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு வர கெட்ட செய்தியில ஆண்டவர் நல்ல செய்தியை மாத்த போறார். Hallelujah. I was reading about this particular story where people were traveling in a train. US-ல, okay? எல்லாம் ஒரு ட்ரெயினில், ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினில் they were all traveling. And then the train driver, there were two drivers in the train. Okay, so, அந்த ரெண்டு டிரைவர் இருக்கும்போது ஒரு டிரைவர் வந்து சொல்கிறார், எப்பா ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. ட்ரெயினில் ரெண்டு என்ஜின் இருக்குது, ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இவர் சொன்னார், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள, பிஃபோர் வி ரீச் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன், வி கேன் மேனேஜ் வித் ஒன் என்ஜின், பாதி ஸ்பீடில் ஓட்டலாம், அடுத்த ஸ்டேஷனில் போய் நம்ம சேர்ந்துருவோம். ஓட்ட ஆரம்பித்தாங்க. இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அடுத்தது இந்த என்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சு, சரியா? ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சு. நவ் த ட்ரெயின் ஸ்டாப் இந்த மிடில் ஆஃப் ஒரு மவுண்டன் சுற்றி இருக்கிற இடத்துல அந்த ட்ரெயின் ஸ்டாப். ஸோ இப்போ அந்த டிரைவர் ஹேஸ் டு இன்ஃபார்ம் த பேசஞ்சர்ஸ், எல்லாட்டையும் சொல்லணும், ரெண்டு என்ஜினும் ஃபெயில் ஆயிடுச்சு, நிற்குது, அடுத்த என்ஜின் வர வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. ஸோ த டிரைவர் இஸ் மேக்கிங் அன் அனௌன்ஸ்மெண்ட், ட்ரெயின் டிரைவர் இஸ் மேக்கிங் அன் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, இங்கே சில ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்களாங்க, ஓகே. ஸோ அவங்களை கேட்டால் தெரியும், ட்ரெயின் டிரைவர் இஸ் மேக்கிங் அன் அனௌன்ஸ்மெண்ட், சொல்கிறாரு, Dear passengers, I have one good news and one bad news. One bad news irukku, one good news irukku. What is the bad news? Everybody wants to hear the bad news. So he said, bad news is, train la irukra rendu engine um vela seiyala. So adutha engine varum varaikkum we'll have to wait. So ellarum, what is the good news appdi kadukranga? The good news is, be happy, you are not traveling in a flight and you are traveling in a train. சந்தோஷப்படுங்க. ஃப்ளைட்டில் போகும்போது ரெண்டு இன்ஜினும் ஃபெயில் ஆகல, நல்ல வேலை. ட்ரெயினில் போகிறீங்க, என்னதான் நடந்தாலும் உங்கள் உயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவ பிள்ளைகளே, டு யூ நோ வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த டெவில்? த ஒர்க் ஆஃப் த டெவில், சத்ருவன் வேலை நடத்திருப்பாங்க, நம்ம பிரச்சனையை பெருசாக்கி காட்டுற மாதிரி. அதாவது, ஹி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு ஷோ தட் அ ப்ராப்ளம் இஸ் வேர்ஸ் தென் ஆக்சுவலி இட் இஸ். அப்படின்னா, ஒரு ஜுரத்தை, ஒரு ஜுரம் வந்துன்னா அவன் வேலை என்னன்னா, இந்த ஜுரம் டைஃபாய்டாக இருக்குமோ, அது நார்மலாக ஜுரம், ஜுரமாக கூட இருக்காது, 99.9 தான் போயிருக்கோம் நம்ம ஓவர் ஃபியராக. ஆனால் அவன் வேலை என்னன்னா அது பெருசாக காட்டுது. த ஒர்க் ஆஃப் த டெவில் இஸ் டு மேக் ஷுர் தட் ஹி மேக்ஸ் அவர் லைஃப் மிசரபிள் அண்ட் மேக்ஸ் இட் வர்ஸ். நீங்கள் டாக்டர் கிட்ட போனாலே ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா, அந்த டெஸ்ட்டில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி பார்த்து பார்த்து பார்த்து, எனக்கு ஐ ஹாவ் அ கப்பல் ஆஃப் டிஸ்பல்ஜஸ் இன் மை ஸ்பைன், என் ஸ்பைனில் ரெண்டு டிஸ்பல்ஜ் இருக்குது. இது எப்போ டிடெக்ட் பண்ணாங்கன்னா, இன் 2000. ஸோ நான் அப்போது ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது அதை பார்த்தாரு, டியூப்லைட்டில் மாட்டி பார்த்தாரு, கிட்ட வச்சு பார்த்தாரு, யூ ஹாவ் டு இமீடியட்லி அண்டர் கோ சர்ஜரின்ட்டார். எப்போ? 2000. நான் வச்சு 2019 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த டிஸ்பல்ஜும் இன்னும் பல்ஜரி தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்கு, 19 வருஷம் ஆச்சு, இன்னும் கடவுள் கிருபையில் நான் ஒரு சர்ஜரி பண்ணல, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பட் இஃப் ஐ ஒன்லி ஹாவ் டு லிசன் டு வாட் பீப்புள் கீப் டெல்லிங் மீ, அவங்க சொல்கிற அந்த கெட்ட செய்தி கேட்டு, ஐயோ உனக்கு இப்படி ஆகிடும், ஐயோ இப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அதை நான் கேட்டுட்டே இருந்தேன்னா, மை ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் பிகர், இட்ஸ் கெட்டிங் வர்ஸர். ஆனால் என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வேலையை என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையில் வர கெட்ட செய்தியெல்லாம்
அவர் அற்புதம் செய்து நல்ல செய்தியாக மாற்றுவது தான் ஆண்டவர் வேலையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பேட் நியூஸ் குட் நியூஸ் ஆகும். Alright, I'm going to tell you why. நல்லா கவனமா கவனிங்க. Now, கிறிஸ்மஸ்னாலே இன்னைக்கு நிறைய பீப்புள் தே ஆர்கியூ தட் அ பர்த் டு அ வர்ஜின் இஸ் நாட் பாசிபிள், தட்ஸ் வை த பர்த் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஃபால்ஸ். ஒரு கன்னி கர்ப்பம் தரிக்க முடியாது, அதனால தான் கிறிஸ்து பிறந்ததே பொய், அதனால பைபிள் பொய் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய நாத்திகர்கள், a lot of atheists say this. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமாங்க, கன்னி கற்பம் தரித்தால் கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார்ன்ற பேஸ் தான் இன்னைக்கு காஸ்பிளோட பேஸே. அதன் மேலே நம்ம வைத்திருக்க நம்பிக்கை எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு the truth and the hope of our gospel is to believe that Jesus was born to the virgin, and people, all of the people keep refuting. அதனால தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒரு விசுவாசத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ முன்னாடி நடக்கவே நடக்காத காரியத்தை ஆண்டவர் செய்தார், செய்ததுனால தான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். நவ இது வந்து சும்மா இன்ட்ரோடக்ஷன். நவ லெட்ஸ் கெட் டு த பேட் நியூஸ் குட் நியூஸ். நவ வி ஆல் ரீட் த பைபிள். எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் லைட்டாக தலையாட்டுங்க. தேங்க்யூ, பைபிள் வாசிங்க. அப்போ வென் வி ரீட் த ஸ்டோரிஸ் இன் த பைபிள், வேதத்தில் இருக்கிற ஸ்டோரிஸை பார்க்கும்போது, வென் வி ரீட் ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டோரி ஆஃப் ஜோப், ஆரம்பிக்கும் போது ஒரு பேட் நியூஸ். பட் பிஃபோர் வி, பிகாஸ் வி ரீட் த ஸ்டோரி அண்ட் நோ த ஸ்டோரி, வி நோ யோபுக்கு வந்து இது போச்சு அது போது அது போச்சுன்னு எல்லாம் கேள்விப்பட்டாலும், குட் நியூஸ் என்னன்னா அவன் இழந்தது எல்லாம் ரெட்டத்தனையாக கிடச்சிது. இது நம்மளுக்கு தெரியும், பேட் நியூஸில் ஆரம்பிச்சு குட் நியூஸில் முடியுது, பிகாஸ் வி ரீட் த ஸ்டோரி. இஃப் யூ டேக் த லைஃப் ஆஃப் ஜோசப், ஜோசஃபை குழியில் போட்டாங்க, விற்க போட்டாங்க, பேட் நியூஸில் ஆரம்பிக்குது. வி நோ இட் எண்டட் வித் த குட் நியூஸ் பிகாஸ் ஹி பிகேம் த ரூலர். பேட் நியூஸ்ல ஆரம்பிக்குது, குட் நியூஸ்ல முடியுது. இந்த கதையை நம்ம வாசிக்கிறதுனால ஆரம்பம் தெரியுது, முடிவு தெரியுது. தேவப்பிள்ளையில என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா, இன்னைக்கு கதையை நம்ம வாசிக்கிற மாதிரி நம்ம கதையை அவருக்கு தெரியும். இன்னைக்கு 1000 பேட் நியூஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த குட் நியூஸ்ல முடிய போதுன்னு என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. டுடே in the beginning or probably in the middle of your life, you might be facing a lot of things which brings in bad news to us. But the one who is running our life, in வாழ்க்கை நடத்துற தேவனுக்கு தெரியும், எவ்வளோ இழப்பு யோபை போல வந்தாலும் முடிவில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதோட என் தேவன் எனக்கு முடிவு கொடுப்பாருங்க. ஏம் என்ன நல்ல உற்சாகமா எனக்கு குட் நியூஸ் வர கையை வைத்து சொல்லுங்க. Hallelujah. Let's turn our Bibles to the book of Luke chapter 1. லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 26. Let's read the bad news. சரியா வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 26-32, 26-32. 6 வசனங்கள் பைபிளை கொண்டு வந்தா கொஞ்சம் தரங்க, படிங்க, வாசிங்க. 6 மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அதாவது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை, தேவனால அனுப்பப்பட்ட கேப்ரியல் இஸ் கமிங் டு எ வர்ஜன், வராரு மரியாளபட. அந்த மரியாளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, என்கேஜ்மெண்ட், யோசேப்புக்கு என்கேஜ்மெண்ட் ஆன மரியாளை சந்திக்க வருகிறார். சந்திச்சு வந்த உடனே வாட் இஸ் ஹி சேயிங், வாட் இஸ் கேப்ரியல் சேயிங் டு மேரி? அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதாவது வீட்டுக்குள்ள வந்து, கிரீட்டிங்ஸ் டு யூ, யூ ஹைலி ஃபேவர்ட், தி லார்ட் இஸ் வித் யூ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கிரீட்டிங்ஸ் அப்படின்னு வாழ்த்துறாங்க. வாழ்த்துன உடனே நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம்? தேங்க்யூங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். மரியாள் ரொம்ப உஷாரான ஆளுங்க. மரியாள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிங்க மாதிரி, நான் ஏன் சொல்கிறேன், ரொம்ப உஷாரான ஆள். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், வாழ்த்தும் போதே அவங்க ரியாக்ஷனை கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. அவளோ அவனை கண்டு, அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அதாவது ரியாக்ஷன் இஸ் வாஸ், ஷி வாஸ் கிரேட்லி ட்ரபிள்ட், வார்த்தையினால் கலங்கி, எதுக்கு நீ இதை சொல்கிற? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபை பார்த்து, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்கிறமா அப்படின்னு சொல்லுங்க பாருங்களேன். அவங்க இல்லை, என்ன விஷயம், எதுக்கு இன்றைக்கி அழகாகிறேன்னா என்ன மேட்ரு, உண்மையை சொல்லு.
குடிச்சுட்டு வந்துக்கிறியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில எங்கேயாவது போறியா? என்ன விஷயம் உண்மையை சொல்லு. திடீர்னு அழகாக இருக்கிறன்ற இவ்வளோ நாள் சொல்லாமல். அதே மாதிரி ஹஸ்பண்டுங்க யோசித்து பாருங்க, வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே ரசம் ரைஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்பெஷலாக பிரியாணி இருக்குது. அவர் கையில் வைக்கும் போதே இவன் என்ன வச்சுக்கிறான்னு தெரியல. Likewise, Mary was alarmed. The Gabriel, this angel is saying, highly favored greetings, உன்னை வாழ்த்துக்கிறன் ஒன்று இவ. எப்பா ராஜா, நீ என்ன வந்த, எதுக்கு வந்த? எனக்கு ஒரே கலங்கலாகுத. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு பேசணும் பேசணுன்றீங்க. ஆண்டவர் கேப்ரியல் அமுச்சு உங்ககிட்ட பேசணும்னா தான் தெரியும் உங்களுக்கு என்ன கதைன்னு. கேப்ரியல் நிறுத்தல, வாசிங்க என்ன பேசுறாரு. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இவர் திருப்பி மரியாள், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். ஹஸ்பண்ட் சொல்றாருமா, உண்மையாவே நீ ரொம்ப அழகாகிறமா. உங்க அம்மா வீட்டுக்கு வராங்களா? அடுத்த கேள்வி இருக்கும், எப்படி உங்க அம்மா வீடு கூட்டணும்? She is worried. தேவ பிள்ளைகளே, there's a lesson for us also to learn in this. If people are unnecessarily praising you, be careful. சும்மானா உன்னை பார்த்து வாழ்த்துறாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? நான் பார்க்கும் போது பாஸ்டர் உங்களை மாதிரி பேசவே முடியாது பாஸ்டர்வாங்க, ஏதோ வச்சுன்னுக்குறான் இவன் நம்மளுக்கு. நீங்கள் ரொம்ப அழகு பாஸ்டர், ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப அழகு பாஸ்டர்னு என் வைஃப் அங்கேருந்து பார்த்துனே இருப்பா. இந்த ஊரில் இல்லை, வெளியூரில். அப்போவே நம்மளுக்கு தெரியும் ஏதோ வச்சுருக்காங்க. பி வெரி கேர்ஃபுல் வென் பீப்புள் கம் அண்ட் ப்ரைஸ் யூ. அதுக்கு பின்னாடி தான் நியூஸே இருக்கும். இப்போ வருது நியூஸ், வாசிங்க. இதோ நீ கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இப்போ நீ கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். Now imagine, dear children of God, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ கர்ப்பம்னா என்ன அர்த்தம்? திஸ் வாஸ் ஆக்சுவலி நாட் அ குட் நியூஸ் டு மேரி. இன்னைக்கு நம்மலாம் வாசிக்கிற நமக்கு இது குட் நியூஸ். கன்னி மரியாள், கன்னி மரியாள், இயேசுவை பத்தவங்க மரியாள், இயேசுவை பத்தவங்க மரியாள். இமேஜின், ஐ விஷ் வி ஹேட் அ கேமரா வந்த ஏஞ்சல் டோல்ட் மேரி தட் ஷி வாஸ் பிரெக்னென்ட். ஒரு கேமரா வச்சு பார்த்தா தெரியும் மேரி மூஞ்சி எப்படி போயிருக்கோன்னு. போட்டிருந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சு ஊத்திருக்கோம் என்ன மாதிரி வேர்த்து. இமேஜின்ங்க, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்விடேஷன் அடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, கடன் வாங்கியாச்சு, லோன் போட்டாச்சு, லோன் போட்டு பர்சனல் லோன் போட்டு எல்லாமே பண்ணியாச்சு. முதல் கேள்வி அவன் மண்டையில் ஓடிக்கணும்னா, இஃப் ஐ எம் பிரெக்னென்ட் வாட் ஆம் ஐ கோயிங் டு டெல் பீப்புள், நான் மனுஷங்கிட்ட என்ன சொல்ல போறேன்? திஸ் இஸ் வாட் வி ஆல் திங்க். வென் எவர் வி ரிசீவ் பேட் நியூஸ் இன் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில் கெட்ட செய்தி வந்தோன்னு நம்ம பிரச்சனை எடுத்துருமாங்க, அது நமக்கு என்ன பண்றதுன்னு கூட கவலைப்பட மாட்டோம். ஒரு கெட்ட செய்தி வந்தோன்னா, நான் என்னையா சொல்ல போறேன் உங்ககிட்ட, வெளில எப்படி முகத்தை காட்டுவேன், வாட் வில் ஐ டெல் அதர்ஸ், வாட் இஸ் தி ஆன்சர் ஐ கிவ், என்ன சொல்லுவேன் கெட்ட செய்தி. அவன் மைண்ட்ல தான் அங்கே ஓடி இருக்கும். எடுத்த உடனே கெட்ட செய்தி, நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இயேசு பத்தி சொன்னார் லூக்கா ஒன்ன வாசிக்கிறவங்களாம் நினைக்கிறீங்க? நோ, இட் வாஸ் அ பேட் நியூஸ் ஃபார் மேரி, பிகாஸ் ஆல் ஹர் டிசையர் வாஸ் கோயிங் டு பீ ஷேட்டர்ட். அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, வாசிங்க, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். Now she gets the entire description. இப்போதான் பெரிய description வருது. அவர் பெரிய ஆளா இருப்பார், ரூலரா இருப்பார், இதெல்லாம் இருப்பார். வாசிங்க, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். முடிவிராது, இந்த 36வது வசனம், 36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். இப்போ ஃபர்ஸ்ட், ஐயோ நம்ம என்கேஜ்மென்ட் நிக்க போது, கல்யாணம் நிக்க போறோம், பேட் நியூஸ் ரிசீவ் பண்ணுவதுக்கு, தி பேட் நியூஸ் இஸ் டர்னிங் இன்டு குட் நியூஸ். என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே பிறக்க போறாரு. He is going to be the ruler. He is going to be the kingdom, king of kings. His kingdom will never ever end. அப்படின் சொல்லிட்டு எலிசபெத் உன் கசின், அதுவும் பாருங்க கசின்ஸ் தான், நானும் ஏதோ இவர் ரெண்டு பேரை பார்த்து கசின்லாம் இல்லை. எலிசபெத் ஒரு ஆயா, அந்தம்மா ஒரு பாட்டி, இந்தம்மா 16 வயசு, இவங்க ரெண்டு பேரும் கசின்ஸாம், சரியா? அவர் சொல்ற இந்த கசினுக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது, இப்போ the news is completely changed because she is understanding the magnitude of the blessing coming into her life. What are we not told? Vasinga, naan ungalku 38th vasanam. Adarku Mariyal, idho naan aandavarku adimai, ummudiya vaarthaiyin padi enakku aagakadavadi endral. Ippo naan reverse la solren, imagine
இப்போ ஏஞ்சல் வந்து கேப்ரியல் வந்து மரியாலை பார்த்து, அம்மா நீ ப்ரெக்னென்ட்லாம் இல்லைன்னு சொல்லாமல் மரியாலை பார்த்து, மேரி ஐ ஹாவ் சம் நியூஸ், பெத்லஹேமில் ஆண்டவர் பறக்க போகிறார், ஜீசஸ் இஸ் கோயிங் டு பீ பார்ன், அவர் ரூலராக இருக்க போகிறார், அவர் ராஜ்யம் பராக்கிரமாக இருக்க போகுது, அவர் பிறக்கிறதுக்கு ஒரு கன்னி பொண்ணை தேடுறாங்க. அதாவது ரிவர்ஸில் இப்படி சொன்னால் மரியல் என்ன சொல்லியிருக்கோம், காப்ரியல் பார்த்து கத்து பண்ணும், இவ்வளோ பெரிய கடவுள் பிறக்கிறார், என் வயிற்ற பிறக்க ஆப்போசிட்டுக்காக இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மெனி டைம்ஸ் நம்ம என்னத்துவாங்க நினைக்கிறோம், ஆண்டவர் நமக்கு அவர் கடைசியில் செய்ய போகிற நல்ல செய்தியை முன்னாடி சொல்லணும்னு எதிர்க்கும், புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் உன் வேலை போகுதுன்னா கெட்ட செய்தி, ஆனால் அதே ஆண்டவர் உன்னை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்க போகிற, அதுக்காக உன் வேலையை தூக்குறேன்னா ஆண்டவரே சூப்பர், முதல்ல என் வேலையை தூக்குங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? லவ் பண்ணி நிற்கிறியா, உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஓட போகிறா, ஆண்டவரே ரொம்ப நாள் பிடிச்சி எனக்கே ஒரு பொண்ணு என்னையும் ஒன்று லவ் பண்ணிச்சு, இல்லை உனக்கு அருமையான ஒரு பணக்கார மனைவி ஆண்டவரை தேடுற மனைவியாக கொடுக்க போகிறேன், அப்போ இது இல்லை அது கூட ஓடினாலும் சரி. Do you understand? We want the Lord to tell us the final blessing in advance. ஆண்டவரே இவ்வளோ லேட் ஆகுது, இவ்வளோ லேட், ஏன் தெரியுமா லேட் ஆகுது, இந்த நாள் இந்த தேதியில் இதை நான் உனக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டா நம்ம எல்லாம் ஓகே இருப்போம். பட் தட் இஸ் நாட் த வே காட் டீல்ஸ். ஹி அலவ்ஸ் த பேட் நியூஸ் டு கம் இன் டு அவர் லைஃப். இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேக்னேட்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் என்ன தெரியுமா, பீப்புள் ஹூ லாஸ்ட் தி ஜாப்ஸ். இன்னைக்கு தி பெஸ்ட் மேரிட் கப்பிள்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஹேட் த பிரேக்அப்ஸ் இன் தர் லைஃப். எத்தனையோ இன்னைக்கு வாழ்க்கையில் தவறு செய்து அடிபட்டவர்கள் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பட் தட்ஸ் த குட் நியூஸ். But initially, what comes into our life is a bad news which we don't accept. நீங்க உங்களுக்கு சொல்றங்க ரிவர்ஸ்ல, உனக்கு தி எண்ட் பார்த்தினா ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். அதாவது உன் குட் நியூஸ் வேற மாதிரி ஆக போகுது, இப்ப இருக்கிற பேட் நியூஸை பார்த்து பயந்துடாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, you are getting a good news. Getting a good news. So, அதனால today the bad news might be my job is a little shaky. என் வேலை கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. The bad news might be I might lose this house. The bad news might be வீட்டுக்கு போனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏடிஎம் கார்டை உள்ள விட்டா பிரியாணி வாங்கலான்னு பார்த்தா தயிர் பச்சடி கூட வாங்க முடியாது போலது. பார்த்தேன். The good news might be ஆண்டவர் உனக்கு கொழுமையுள்ள பதார்த்தங்கள் மேஜையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமையை சொல்றீங்க? அதனால பேட் நியூஸை பார்த்து வாங்க. Now let's move on. மேரிக்கு வந்தது கூட பேட் நியூஸ் இல்லைங்க. அடுத்தது ஒருத்தருக்கு வருது பாருங்க, வர்ஸ்ட் நியூஸ். லூக் சாப்டர் 1:39-40. மேரிக்கு நியூஸ் வந்துச்சுங்க, யூ ஆர் கோயிங் டு பி பிரெக்னன்ட் அண்ட் யுவர் கசன் எலிசபெத் இஸ் ஆல்சோ பிரெக்னன்ட். சோ உடனே மேரி என்ன பண்றாங்க வாசிங்க, 39:40. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். பாருங்களேன், nowhere does the Bible say Mary went to Joseph and told about her pregnancy to Joseph. Mary udane theeviramai she hurriedly went where oru city uttu Elizabeth kitta odirranga indamma ena Elizabeth pregnant nonna Joseph kitta la onnum solla nera odirranga Elizabeth kitta Bible liyum engiyo Matthew Mark Luke Yohan la Mary poi Joseph kitta indha mari nadandhadun sonna solli podave illa. She ran away immediately to Elizabeth. அது மட்டும் இல்ல, 56 வாசிங்க. மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து. இப்போ மேரி இஸ் கெட்டிங் பிரெக்னன்ட் அண்ட் 3 மந்த்ஸ் எங்க இருக்கிறாங்க, எலிசபெத் வீட்டிலே இருக்கிறாங்க, சரியா? 3 மாசத்துக்கு அப்புறம் தான் மேரி வராங்க. இப்பதான் வர்ஸ்ட் நியூஸ், ரைட்டா? வாசிங்க மேத்யூ சாப்டர் 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. She was found to be pregnant. Joseph found her to be pregnant. அந்த காலத்துல வந்தங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ், வீடியோ காலிங், ஃபேஸ் டைம், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அம்மா ஒரு சிட்டிக்கு ஓட்டார்னா அவர் ஒரு சிட்டி சொல்லியே இருக்க முடியாது 3 மாசத்துக்கு. So when Joseph got to know when Mary was pregnant,
he found her pregnant. இவருக்கு worst news. 3 மாசம் கழிச்சு பொண்டாட்டியை பார்க்க போற, கட்டிக்கு போற பொண்டாட்டிய பார்க்க போற. இமேஜின், நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல கல்யாணம் ஆக போறோம், யோசிச்சு பாருங்களேன். யூ ஆர் கெட்டிங் டு நோ தட் யுவர் ஃபியான்சி இஸ் பிரெக்னன்ட். தெரியா, அதோட பிரெக்னன்ட் ஆன பொண்ணு நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுதான், உங்களுக்கு உண்மையிலே என்ன திரும்ப நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி இந்த டைம் இந்த ரீசனே இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு சொன்னா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இமேஜின் somebody gets pregnant and it says no, it is all because of the Holy Spirit. We will not believe. Worst news was waiting for Joseph. Joseph ku mosamana oru ketta seidhi kaathu kondundathu. Ena namma ella padikkumbodhu nalla sandoshama padichirranga, adha anubavichanunga dhaan theriyum adhu evlo ketta seidhi nu. Kattikku pora ponnu pregnant ah, enna solvan. But ana Joseph enna pandrar, vaasinga. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். அதாவது ரகசியமா என்ன பண்றார், தள்ளி விட்டுறார். அப்பனா என்ன அர்த்தம்னா, இன் அகார்டிங் டு தி ஓல்ட் டெஸ்டமென்ட், இஃப் எ கேர்ள் வாஸ் ஃபவுண்ட் பிரெக்னன்ட் ஆர் அன்ஃபெய்த்ஃபுல், கல்லால் அடிச்சே சாவடிக்கணும் அகார்டிங் டு தி லா. ஆனா இவர் அதை செய்யல, ரகசியமா தள்ளி விட்டுறார். நம்மளாம் என்ன யோசிச்சிருப்போம், என்ன பெரிய மனசுடா, தியாகிடாம அப்படி யோசிச்சிருப்போம். பட் யூ நோ வாட், he loved her and he showed her mercy, but he did not believe her. Puridha nesicha daivu kattna ana avan sonnada nambala diyachirunavar nambala epdi thirumaanga irukrom aandavar vaarthaigala yetrukolugrom. We trust in Jesus word, nama solrom ella, but actions la we don't do it. செய்கையில அவர் வார்த்தையை விசுவாசிக்க மாட்டுகிறோம். அதுதான் யோசிப்போம், நான் நம்புறமா, சரிமா, பரிசுத்தாவில் நீ பிரெக்னன்ட் ஆன, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம். அர்த்தம்னா என்ன அர்த்தம், ஹி டிட் நாட் பிலீவர். தி சில்ட்ரன் ஆஃப் காட், ட்ரஸ்டிங் யுவர் ஸ்பௌஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரஸ்டிங் த லார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தரை ஒருத்தர் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நவ் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்படி ஒரு வர்ஸ்ட் நியூஸ் வந்தோன்னு என்ன பண்ணுது, சம்டைம்ஸ் த பேட் நியூஸ் இன் அவர் லைஃப் makes us take bad decisions. But Joseph enna pantaru, kalyanam nama thalli vechiralam. Devapulligale nariya nerathile be very careful. When you get any bad news or worst news in your life, make sure andha nerathile you don't make the wrong decisions. Theriya, first bad news to good news paathom, ipa bad decisions paakrom. Oru thappana mudivu eduthaanga, nee nariya per nama thappana mudivu eduthirukom, aandavar uttruvara apdiye. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. 24th verse. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு, ஒரு முடிவு எடுத்துட்டா நான் சேர்த்துக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் பேசின உடனே அவன் டிசிஷனை மாத்துறான். His bad decision is getting converted to a good decision. தேவ பிள்ளைகளை, நீங்க வாழ்க்கையில நம்ம தால விதமான டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, தோஸ் டிசிஷன்ஸ் வில் நாட் அஃபெக்ட் த பிளெஸிங்ஸ் தட் காட் ஹேஸ் இன் ஃபியூச்சர். உன் பேட் டிசிஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் குட் டிசிஷன்ஸா மாத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பட் யூ நோ வாட், இவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார், அந்த அம்மாவை சேர்த்துக்கலானே. பட் அகார்டிங் டு தி வேர்ல்ட், உலகத்தின் பிரகாரமா அது பேட் டிசிஷன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட், உலகத்தின் பிரகாரமா என்ன சொல்லியிருப்பான், ஜோசப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, டேய் அவ தான் கதை விடுறா, அவ விடுற கதையை நீ நம்புறியா, அவ தான் போய் சொல்றா, இன்னுமா நீ நம்புற, இதெல்லாம் கேட்டுக்கிறீங்களா இந்த வார்த்தைங்களை? ஆர் யூ ஸ்டில் ட்ரஸ்டிங், ஆர் யூ ஸ்டில் பிலீவிங்? தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பல தவறான முடிவுகள் நீ எடுத்துருக்கலாம். ஆண்டவர் சொல்லும் போது நீ மாற்றுகிற ஒரு முடிவு இன்னைக்கு உலகத்தின் பிரகாரமா தப்பா இருக்கலாம், ஆனா அந்த முடிவு உனக்கு பெஸ்ட் டிசிஷன். ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பேட் நியூஸ் கேன் பிகம் குட் நியூஸ், கேன் இல்ல வில். பேட் டிசிஷன்ஸ் கேன் பிகம் குட் டிசிஷன்ஸ் பை தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதனால டோன்ட் பீ வரிட் அபவுட் ஆல் தி பேட் டிசிஷன்ஸ் யூ மேட். காட் இஸ் கிவிங் யூ another opportunity to make a good decision. நெக்ஸ்ட், அதோட அடுத்து நமக்கு பேட் பீப்பிள், கெட்ட மனுஷங்க. பேட் நியூஸ் டு குட் நியூஸ், பேட் டிசிஷன் டு குட் டிசிஷன். ஐ எம் கமிங் டு பேட் பீப்புள் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் நிறைய கெட்ட மனுஷங்க இருக்காங்க. பட் பிஃபோர் தட், த புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 5 அண்ட் வர்ஸ் 2, மீகாவின் புத்தகம் 5வது அதிகாரம் வசனம் 2.
எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதராயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். The prophecy of Micah says that the ruler Jesus will be born in Bethlehem. எங்க போறா? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேமில் புறப்பார். இதுதான் வந்து ஆக்சுவல். பட் ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா, prophecy பிரகாரம் ரூலர் எங்க பிறக்கணும்? இயேசு எங்க பிறக்கணும்? பெத்லகேமில் பிறக்கணும். பட் the problem is Joseph and Mary are in Galilee. எங்க இருக்கிறாங்க இப்போ? Galilee இருக்கிறாங்க, ஆனா குழந்தை பெத்லகேம். The prophecy has to be fulfilled. How will this work? இது எப்படி ஆண்டவர் செய்ய போறாரு? நீங்க நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா, நமக்கு அது நடக்கணும், ஆனா இது எப்படி நடக்கும்? இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னா இந்த கதவு திறக்கும், ஆனா எப்படி திறக்கும்? How is God going to work this in my life? I need to receive this healing. இது எப்படி நடக்கும்? I need to receive this breakthrough. எப்படி நடக்கும்? இங்க இருந்து அங்க போய் ஆகணும், எப்படி நடக்கும்? லூக் சாப்டர் 2 வெர்ஸ் 1 இரண்டாவது அதிகாரம் வசனம் 1 ல இருந்து வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. திடீர்னு அகஸ்டஸ் சீசர் இஷ்யூஸ் எ டிகிரி, ஒரு சென்சஸ் எடுக்கணும். அந்த நாட்டில் என்ன பண்ணோம்? எல்லாரும் குடியிருப்பு எடுத்தாவணும். வாசிங்க. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருக்கிறாங்க. கலிலேயாவில் இருக்கிறாங்க. ஜோசப் அண்ட் மேரி ஆர் லிவிங் இன் கலிலேயா. அவங்க என்ன பண்றாங்க? குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லிட்டு எங்க போறாங்க இப்போ? வாசிங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பாருங்க, Augustus does not know the prophecy of Micah that Jesus should be born in Bethlehem. Joseph kon theriyum, Mary kon theriyum, ana ipo avanga la Galilee irukranga. Augustus pathi neenga vaasthinga, Augustus is one of the most corrupt Caesars of all the Caesars. Irunda raja kalle romba mosamana raja Augustus. Ipo aandavar enna pandrarna, Augustus use panni மரியாளையும் யோசேப்பையும் கலிலேயாவிலிருந்து அவர் சித்தம் நேரும்படியாக பெத்லகேமுக்கு கொண்டு வரார். God can use the bad people in your life to do great things in your life. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்னோயிங்லி. ஆனா என்னன்னா, அகஸ்டஸ்க்கு தெரியாது அவர் நல்லது செய்யறாரு. அகஸ்டஸ் நெவர் நியூ எனிதிங் அபவுட் தி ப்ராஃபசி. அகஸ்டஸ் அன்னோயிங்லி was doing good to the people of God. Amen. தேவபிள்ளைகள், இன்னும் ராத்திரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் தீமையை செய்கிற அநேக மனுஷர்கள் இருக்கலாம், ஆனால் என்ன தெரியுமா, அந்த தீமையை செய்கிற மனுஷர்கள் அவர்கள் தெரியாமையே உன் வாழ்க்கையில் நன்மையை செய்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்களேன், சந்தோஷமாக ஆமேன் சொல்லுங்களேன். The people who think are putting you down, the people who cheated you, உன்னை ஏமாத்திய மனுஷர்கள், உன்னை கீழே போடுற மனுஷன், உன் ஆபீஸ்ல உன்னை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய கொலீக்ஸ், யுவர் டீம் மெம்பர்ஸ், யுவர் நெய்பர்ஸ், உனக்கு எதிராக யாரெல்லாம் மோசமா இருக்காங்களோ, என்ன தெரியுமா, ஆண்டவர் சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவர் அந்த மோசமானவர்களை, பேட் பீப்புளை ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. தே வில் மூவ் யூ. அவன் நினைக்கிறான் உன்னை தூக்கிட்டான், உன்னை எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிட்டான், உன்னை மூவ் பண்ணிட்டான், உன்னை கெட்டது பண்ணிட்டான். பட் யூ நோ வாட், காட் இஸ் யூசிங் தோஸ் பேட் பீப்புள் டு மூவ் யூ டு த ரைட் பிளேஸ், ரைட் பொசிஷன், ரைட் லொகேஷன், ரைட் ஏரியா, ரைட் லெவல், ரைட் டைம். ஆமென். தே டிட் டு இட். அவங்க செய்யல, அவங்க நினைக்கலாம் நாங்கள் செய்யறேன்னு. இப்போ போகணுன்றதுனால பேட் சிச்சுவேஷன், பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ். என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ்னா, போனோம் நிற கர்ப்பிணியாங்கிறாங்க. வாசிங்க. உடச்சு. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அதாவது என்ன டைம்னா, பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் பார்த்தோம், பேட் டிசிஷன் பார்த்தோம், பேட் பீப்புள் பார்த்தோம், இப்போனா பேட் சிச்சுவேஷன். நிற கர்ப்பத்தில் இருக்கும் போது டிராவலிங்க, ஒரு இடத்த விட்டு டிராவல் பண்றது கஷ்டங்க. லார்ட், வை ஆர் யூ கிவிங் மீ மோர் பெயின்
when I'm already in pain. மேரி கேட்டு போல ஆல்ரெடி பிரசவ வலி. இதுல படத்துல வேற காட்டுவாங்க டாங்கி மேல மேரி போனாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகே, புல்ல காட்டுல போனாங்களோ எதுல போனாங்களோ, பட் டிராவலிங் இன் பெயின். சம்டைம்ஸ் யூ சில்ட்ரன் ஆஃப் காட் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் சோ பேட் தட் வி திங்க் அவர் பெயின் இஸ் பிகமிங் வர்ஸ். பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ் தேவப்பிள்ளைகள் உங்களுக்கு சொல்ற தெரியுமா, அந்த பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் ஆண்டவர் பெரிய கிரேட் மிரக்கல்ஸ் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். Hallelujah. You might be thinking it's a bad situation, I'm traveling in a bad situation, ஒரு இடத்து விட்டு ஒரு இடம் போறேன். But you know what, and the bad circumstances தான் ஆண்டவர் அவர் சித்தத்தை செய்ய உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். Hallelujah. So I want to tell you today, are you going through a bad circumstance? Are you having bad people in your life? Did you take a bad decision? Did you receive some bad news? The good news is, இந்த கெட்ட செய்தியை ஆண்டவர் நல்ல செய்தியா மாத்துவார். கெட்ட மனுஷர்களை கொண்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கெட்ட சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலை மாறும். நீ என்ன கெட்ட முடிவு எடுத்திருந்தாலும் ஆண்டவர் நல்ல முடிவை மாத்துவாருங்க. Hallelujah. I don't know, when I talk to many couples, இந்த திருமணமானவர்களோட பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா பேசுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் தெரிஞ்சா தனியா, பாஸ்டர் ஐ மேட் அ வெரி பேட் டிசிஷன் பை மேரிங் ஹிம், ஐ மேட் மை வர்ஸ்ட் டிசிஷன் பை மேரிங் ஹர். எப்படி ஆண்டவர் சித்தம் இல்ல பாஸ்டர், சித்தம் இல்லாம அவசரப்பட்டுனோ எது அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. பண்ணிட்ட பிறகு வந்த உடனே ஐ மேரி த ராங் பர்சன், ஐ பாட் த ஹவுஸ் இன் த ராங் பிளேஸ், ஐ லேண்டட் இன் த ராங் கண்ட்ரி பாஸ்டர், ஐ வென்ட் டு த ராங் சர்ச். கடைசியா சர்ச்சுமே ராங் சர்ச். வி திங்க் வி மேட் த ராங் டிசிஷன்ஸ், பட் யூ நோ வாட், ஸ்டே புட். நீ எடுத்த தவறான முடிவுகளை ஆண்டவர், ஒருவேளை இப்போ நீ தவறான முடிவு நினைச்சிருக்கலாம், ஆனால் அந்த தவறான முடிவுகளை ஆண்டவர் நன்மையான முடிவுகளாக உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவாருப்பா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், தப்பான முடிவு எடுத்துறேன் திருப்பி இன்னொரு தப்பான முடிவு எடுக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, டோன்ட் மேக் அனதர் ராங் டிசிஷன், டோன்ட் மேக் அனதர் ராங் டிசிஷன், ரைட். ஏன் தெரியுமா, the work of the devil is to bring in the bad news so you make more wrong decisions. அவன் தவறான கெட்ட செய்திகளை கொண்டு வருது தெரியுமா, நீ வாழ்க்கையில இன்னும் தவறுகளை செய்வன. ஆனா என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்தது இந்த கெட்ட செய்தியை நல்ல செய்தியா மாற்றும்படியாக, உன் தவறான முடிவுகளை நல்ல முடிவுகளாக மாற்றும்படியாக, உன் மோசமான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆசி வச்சு நல்ல சூழ்நிலையாக மாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். அதோட முக்கியமான விஷயம், எல்லா கெட்ட ஆட்களை கொண்டு நம்மளுக்கு நன்மை செய்வார். He will use the bad people in our life to do the good. Amen. Hallelujah. Rendu Japanese soldier parichu na epdiya vaasthana, I'm going to finish. I was reading a story about two Japanese soldiers who were fighting in World War II. Ulagapor, rendavathu ulagaporla sanda potta rendu Japanese soldier Pacific region la they were lost. And kaadugalla sanda pottaanga, sanda podumbodhu enna nadandhadna bomb potta sathathula avanga kaadu கொஞ்ச நாட்களுக்கு கேட்க முடியாம போயிடுச்சு. They became deaf because of the bombings. அப்புறம் என்னாச்சு, அந்த வேர்ல்ட் வார் முடிஞ்சிச்சு. வேர்ல்ட் வார் முடிஞ்சது என்ன பண்றாங்க, ஃப்ளைட்ல அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வேர்ல்ட் வார் முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க பிரச்சனை நடத்துமா, அந்த பாம்ப் போட்ட சத்தத்துல காது சேவ்ட் ஆனதுனால they never heard the information that the World War II was over. அவங்க சண்டை முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு கேட்கவே இல்லை. என்னாச்சு, காது சேவ்ட் ஆயிடுச்சு. பல வருஷங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ரெண்டு சோல்ஜரு காட்டில் மறைஞ்சி மறைஞ்சி சண்டை போட்டேன், இப்படியே தான் எதிரி எங்கே வருவான் எதிரி அட்டாக் பண்ணல. வேர்ல்டு சண்டையே முடிஞ்சிச்சியா, சண்டையே முடிஞ்சிச்சானா, இவனுன்னா உன்னை ஏய் பி கேர்ஃபுல், ஏய் வாட்ச் அவுட், ஏய். பல வருஷங்களுக்கு அவங்களை கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் பல வருஷங்களுக்கு தே வர் ஸ்டில் அஸ்யூமிங் தட் த வார் வாஸ் கோயிங் ஆன். பட் த வார் வாஸ் ஓவர், பட் தே மிஸ்ட் டு ஹியர் த இன்ஃபர்மேஷன் தட் இட் வாஸ் ஓவர். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தெரியுமா, நல்ல செய்தி என்ன தெரியுமா, உன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, விடுதலையை கொடுத்துரு. ஆனால் பிரச்சனை தெரியுமா, நீ அதை கேட்கல. நீ என்ன பண்ணுகிற, இன்னும் சண்டை போட்டுனுக்குற, இன்னும் நம்ம சண்டை போகுது, இன்னும் பிரச்சனை போகுது, இன்னும். பட் யூ நோ வாட் த லார்ட் இஸ் சேயிங், ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ் த பேட்டில் ஃபார் யூ, த வார் இன் யுவர் லைஃப், த ஃபைட் இன் யுவர் லைஃப், த பேட்டில் இன் யுவர் லைஃப் இஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. ஐ யூ எக்ஸைட்டட், ஹீஸ் ஃபினிஷ்ட் இட். ஆனா நம்ம இன்னும் அப்படியே
வி ஸ்டில் ஃபைட்டிங். நம்மளால் தான் நம்ம நாட்டையே சேவ் பண்ண போகிற மாதிரி ஆடி நிற்கிறீங்க. உன் வீட்டை சேவ் பண்ணுற நம்ம காப்பாற்று, நம்மளால் தான் நம்ம வீட்டை காப்பாற்ற போகிறோம். உன் கெட்ட செய்தியெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நல்ல செய்தியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது கெட்ட செய்தி வந்திருக்கலாம், ஆனால் என்ன தெரியுமா, முடிவு நல்ல செய்தியாக தான் நமக்கு முடியும் ஐயா. ஆரம்பிக்கும் போது என்னை பயமுறுத்துற செய்திகள் வந்துக்கலாம். The news would have scared me. I could be sitting in fear. But you know what? All I know is that my Lord is turning it into good news. Amen. Hallelujah.